ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு மற்றும் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெறவுள்ளது. கோவை SNR சங்கத்தின் 1994 ஆண்டு முதல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியை நடத்தி வருகிறது. இந்த கல்லூரியில் பயின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இணைந்து முன்னாள் மாணவர் சங்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இதில் சென்னை, பெங்களூர், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் முன்னாள் மாணவர்கள் இதன் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பாகவும் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு வரும் ஜூலை மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. மேலும் இந்த 3 நாள் சந்திப்பில் முதல் நாள் அவர்கள் படித்த கல்லூரி ஹாஸ்டலில் குடும்பத்துடன் தங்குதல், இரண்டாவது நாள் காலை 6 மணிக்கு மாரத்தான் மற்றும் மரக்கன்றுகள், கல்வி, உதவித்தொகை, ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். மேலும் 3வது நாள் அனைத்து முன்னாள் மாணவ மாணவிகளும் மற்றும் பிரபலங்களும் தனியார் மாலில் சந்தித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். ஆண்டுகள் பூர்த்தி ஆயிருக்குங்க. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 21 செட் வெளியே போயிருக்காங்க. இப்போது இந்த ஜூலை மாதம் 19, 20, 21 வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது உலகம் சுற்றில் அலுமினை போகிறான் பழைய மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணி அவங்க 2 நாள் அங்கேயே ஹாஸ்டல்லையும் தங்கியிருக்க போகிறாங்க. அவங்க தங்கி பழைய ஹாஸ்டல் எப்படி இருந்து இன்றைக்கி எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கல்வி முறைகள் என்னென்ன இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பழைய மாணவர்களுக்கு புதிய மாணவர்களுக்கு எப்படி என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியும், புது விதமான இது, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், வெளியே என்னென்ன நடந்துகிட்ருக்கு, உலகம் பூரா எப்படி நடக்குது, டெக்னாலஜி எவ்வளோ சேஞ்சாக இருக்குது, அதுக்கு எப்படி நாங்கள் கல்வியை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து பண்ணலான்ட்டு ஒரு இது. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.